Law is a very powerful weapon. யார காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். இருக்கிற இடத்துக்கு பட்டா கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஓட்டர் லிஸ்ட்ல பேரே கிடையாது. அது இவங்க தப்பா? சுதந்திரம் கழிச்சு 50 வருஷம் ஆக போகுது. ஆனா இவங்க கையில ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கூட இல்ல. ஒரு ஆள் மேல ஒரு கேஸ் தான் போடணும்னு சட்டம் இருக்கானா? தலைக்கு ரெண்டு கேஸ் போட்டு விடுங்க. பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. ராசா கண்ணு மொசக்குட்டி இருட்டப்ப இந்த மூணு பேரும் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ். My lord's police has been continuously foul playing this case. திருட்டு கை வச்சு பணம் வாங்கினது எவிடன்ஸ் இருக்கு. மூணு பேரும் வெளியூர் தப்பிச்சு போனதுக்கு ஐ விட்னஸ் இருக்கு. திருட்டு பசங்களை ட்ரைபல்னு சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. இல்லை சார், அந்த கேஸை நான் அதுவும் தப்பாக ஹேண்டில் பண்ணுறேன் தோணுது. This case is nothing but a scandal. இனிமே the local police handle பண்ண கூடாது. This is a fit case to be handled over to the CBI. அந்த போலீஸ் உண்மை ஒத்துக்கறாங்களா? ஒரு உண்மை சொல்றானே, பல உண்மைகளை மறைக்கறாங்கன்னு அர்த்தம். We want a CBI inquiry, my lord. This case is getting bigger day by day. CM கவுனத் போறதுக்குள்ள இந்த கேஸை நம்ம முடிச்சாகணும். தப்பு பண்றவங்களுக்கு பதவி, பணம், ஜாதினு நிறைய இருக்கு சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம தானே இருக்கோம். அந்த நாலு குடிசையும் கொளுத்தி விடுறதுக்கு என்ன நேரம் ஆயிடும்? ஜனநாயகத்தை நிலைநிறுத்தணும்னா சில நேரங்களில் சர்வாதிகாரத்தை கையில எடுத்துதான் ஆகணும். நீதிக்கு ஆதரவான வார்த்தைகளை விட அநீதிக்கு எதிரான நீதிமன்றத்தின் மௌனம் ஆபத்தானது. சந்திரு, பத்தினால என்னத்தை சாதிச்சிட போறீங்க? ஒரு இன்னசென்ட் ட்ரைபல் உமனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போராடுறேன். கோர்ட்ல நீதி கிடைக்கலன்னா ரோட்ல இறங்கி போராடுவேன். போராடுறதுக்கு லா எனக்கு ஒரு வெப்பன். தட்ஸ் ஆல்.